ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொக்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொக்கு வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கள் டேடி வரும்போதே கொக்கு வந்து உரித்து இந்த மாதிரி ஃபுல் பீஸாக கொண்டு வந்துட்டாங்க. அதை வந்து நாங்கள் கட் பண்ணிவிட்டு கழுவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக வச்சதுக்கப்புறம் அதில் வந்து மசாலாலாம் நம்ம வந்து ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு மிளகு சீரகத்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்து கரம் மசாலா தூள், கார்ன்ஃப்ளவர் தூள், அப்புறம் உப்பு வந்து இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் உங்களுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து சேர்க்காதீங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் அதில் வந்து மசாலா வந்து ஊறும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஊறி போய் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தோசைக்கல்ல இல்லை பேன் எதில் வேணாலும் வச்சு நீங்கள் வந்து எதில் நீங்கள் வறுப்பீங்களோ அதில் வந்து நீங்கள் வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து நிறையாவே வந்து செஞ்சுருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு ஈடு வந்து போட்டு எடுத்தாச்சு. அது வந்து இப்படி தான் வறுக்கணும் கொக்கு வறுவல். இதுலேயே வந்து நாங்கள் வந்து கிரேவி பண்ணுறதும் ஆணை வைக்கிறதும் வந்து குழம்பு வைக்கிறதும் நீங்கள் குழம்புன்னு சொல்லுவீங்க, சில பேர் ஆணைன்னு சொல்லுவீங்க. அதையும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஷாலா நெக்ஸ்ட் ஒரு நியூ வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.